மிகப்பெரிய போராட்டத்துக்கு பின்னாடி இப்போதான் யாஷிகா அவர்கள் தன்னுடைய பழைய நிலைக்கு வந்திருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இதில் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாவில் வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ் அவங்கக்கிட்ட சில கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க, அதற்கு அவங்களும் சில பதில்களை சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் என்னன்றதை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கும் நிருபுக்கும் இடையே என்ன இருக்குது, நீங்கள் இன்னுமே லவ்ஸாக தான் இருக்கிறீங்களான்னு கேட்டிருக்கிறாங்க. அதற்கு இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இருவருமே லவ்ஸாக இருந்தோம், ஆனால் எங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கப் ஆகிடுச்சு. அதனால் இப்போ கல்யாணம் பற்றியெல்லாம் நாங்கள் யோசிக்கவே இல்லை, எனக்கும் நிருபுக்கும் நிச்சயமாக கல்யாணமே கிடையாது, அதை பற்றி நாங்கள் பேசிக்கவே இல்லைன்னு மறுத்துட்டாங்க. இரண்டாவதாக என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா, அவங்க எக்ஸில் வர மீட் பண்ணியிருக்கிறாரே, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டபொழுது, அபிராமியும் நிருபும் காதலிச்சிருக்கிறாங்க, அதற்கப்புறம் இப்போ வந்து பிரிஞ்சுட்டாங்க, ஒரே இடத்துல இருக்கிறதுனால ரெண்டு பேரும் மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடச்சிருக்கு, அதை பற்றி எனக்கு ஒரு கவலையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் உங்களுக்கும் நிருபுக்கும் கல்யாணமான்னு கேட்டதுக்கு கூட நிச்சயமாக கிடையாது, நாங்கள் இருவரும் இதை பற்றி பேசிக்கிட்டே கிடையாது, இன்னும் டேட்டில் தான் இருக்கீங்களான்னு கேட்டிருக்கிறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, நீங்கள் இன்னும் தனியாக இருக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு, ஆமாம் நான் தனியாக தான் இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாங்க யாஷிகா. யாஷிகா அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறது தான் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு, எனக்கும் நிருபுக்கும் கல்யாணமாக கிடையவே கிடையாது அப்படின்னும். அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தா, அபிராமி நிருபும் ஒரே இடத்துல இருக்கிறாங்களே தவிர அவங்கள பற்றி நான் பேசணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க யாஷிகா. அவங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ரொம்பவே க்யூட்டாக பதில் சொல்லியிருக்கிறாங்கன்னு ரசிகர்கள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செஞ்சு வந்துட்டுருக்காங்க.